ஹாய் கைஸ், இங்கே நம்ம பார்க்க போகிற படம் தி எண்ட் ஆஃப் ஏப்ரல். நம்ம படத்தோட ஹீரோ நம்ம படிப்புக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட்ல தங்கிட்டு இருக்கா. அவள் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டில் வித்தியாசமான ஆட்கள் இருக்காங்க. அவங்க பக்கத்தில் இருக்கிற குடும்பமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆட்களும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அப்பார்ட்மெண்ட்ல யார். இதை பற்றி சொல்கிற ரொம்ப டிஃப்ரெண்டான கதையோட பேர் தான் தி எண்ட் ஆஃப் ஏப்ரல். உண்மையாகவே இந்த படம் செம சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கோம். இந்த படத்தில் ஒவ்வொருத்தையும் பார்க்குறப்ப ஏய் இது எது கிடக்குது, இந்த சின்ன படம் நடந்துச்சு, இந்த மாதிரி சஸ்பென்ஸ்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும். கடைசியில் ஒரு டிஸ்டோட அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதனால இந்த படம் செம்ம டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, இப்போ வாங்க தி எண்ட் ஆஃப் ஏப்ரல்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினோட ஹையர் ஸ்டடிஸ்க்காக இந்த ஊருக்கு வந்திருக்கா. அந்த ஹோட்டலோட ஓனர் கால் பண்ணி, ஹலோ சார், நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இருக்கிறது கேட்குறப்ப நீ அங்கேயா இரு, நாங்கள் வரேன் சொல்லிட்டு அந்த ஓனர் அங்கே வராரு. அந்த பொண்ணு அந்த அப்பார்ட்மெண்ட் கூட்டிப்பே, ஏமா எதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்க, படிக்கிறதுக்கா, படிக்கிறதுக்கும் எதுக்கு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்க, இப்படி தான் என் பையனை படிச்சுட்டு இருந்தான், படிப்பை பாரு, ஒரு ஏரோனாட்டிக்கல் பிளைண்டாக போயிட்டுருக்கான், அந்த படி படிக்காத, அது நல்லாக்குன்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு கேட்க முடிக்கிறா. அந்த பொண்ணு பர்டிகுலராக ஒரு ரூம் நம்பர் கேட்குறா. இதை பார்க்குற அந்த ஓனர், ஏமா எவ்வளோ ரூம் இருக்குல்ல, அதை விட்டுட்டு எதுக்கு இந்த ரூம் கேட்குற, இருக்கலே அதான் பழைய ரூம், நாங்களே ஒரு வருஷம் கழிச்சு அதை இடிச்சு போகலான்ட்ருக்கோம், அங்கேயே போப்போன்னு கேட்குறப்ப, ஆமாம் எனக்கு அந்த நம்பர் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, நாங்கள் தான் தங்கப்போன்னு சொல்கிறப்ப இந்த ஓனர் சைஸ் சொல்கிறாரு. இந்த பொண்ணு அங்கேருந்து அந்த ரூம் போயிட்டுருக்கா. இது ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படியாக ஏறி ஏறி ஒரு ஒரு ஃப்ளோர் போயிட்டுருக்கா. அப்படி போகிற ஒரு ரெண்டு சின்ன பசங்க இருக்காங்க. அந்த பசங்கள்கிட்ட, பாப்பா நீ இங்கே தான் இருக்கீங்களா, உங்கள் அப்பா அம்மா எங்கே, நீங்கள் தான் தங்கிறது கேட்குறப்ப அந்த பசங்க எதுவும் பேச முடிக்கிறாங்க. இதனால அந்த பொண்ணும் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவள் ரூமில் நின்றுக்கிட்டு அந்த ரூம் பார்த்துருக்கா. அப்போ யாரோ அவளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ அவள் பக்கத்து வீட்டுக்கிட்ட ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா வெளியே வந்து, ஏமா யார்மா நீ, ஓ பூசை கூட வந்திருக்கியோ, அந்த ஓன்ட்ட அவளோட சொல்கிறது இந்த மாதிரி ரூமில் பொண்ணுகள் தங்கக்கேன்னு சொல்லிட்டு, சரி விட்டுரு இங்கே பாரு, நாங்கள் ஒரு ரெண்டு மாதம் இங்கே தங்குவோம், என் புருஷன் கம்மியில் வேலை பார்த்துருக்கான், அவனுக்கு ப்ரொமோஷன் கிடச்சா நாங்கள் இங்கே சியோல் போயிடுவோம், அதுக்கடுத்து நீ பாட்டு நிம்மதியாக இருக்கலாம், அதுவே சத்தம் போடாமல் அமைதியாரு. புரிஞ்சொழிச்சு கேட்குறப்ப இந்த பொண்ணு கொண்டு புரியல, யார்றாவ, என்னமோ இவ தான் ஃப்ளாட்டு குழம்பு ரூல்ஸ் பேசிகிட்டு இருக்கா, இவ யார் சொல்லிட்டு இவன் மனசு ஒரு கேள்வி வருது. அந்த அம்மா ஹீரன்கிட்ட, இங்கே பாரு நான் பக்கத்து காலையில் மாதிரி பேச மாட்டேன், ஏதோ உங்கள்ட்ட பேசணுன்னு, சரி நான் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு அங்கேருந்து கூட்டி போகிறாங்க. இந்த பொண்ணு சுத்தமாக அது யாருன்னு தெரில. இதுக்கப்புறம் ஹீரோயின் அங்கேருந்து கடைக்கு போகலான்னு இருக்கா. அப்போ ஒரு மனநில பாதிக்கப்பட்ட ஒரு பையன் வரான். அந்த பையன் மொட்டை அடிச்சுட்டு இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோன் சமயம் பயந்து போயிடுறா. அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஓனர் வந்து, ஏமா இவ பைத்தியம்மா, இவனை கண்டுக்காத, நீ இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அனுப்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோன் பயந்துக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இங்கே அப்படியே கட் பண்ணால் இன்னொரு ஆளை காமிக்கிறாங்க. இவங்களும் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர் தான். இவங்களை நம்ம ஆஃபீஸ்னு கூப்பிடுவோம். இவங்க அந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருந்திருக்காங்க. இவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸ் போய் அங்கே ஹெட்டை பார்க்குறாங்க. அந்த சார்கிட்ட, சார் நான் தான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், என்னை புதுசாக இந்த ஊருக்கு அனுப்பியிருக்காங்க, நான் இங்கே தான் வேலை பார்க்க போகணும்னு சொல்கிறப்ப அந்த சார் சரின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க ஆளுக்கிட்ட, இங்கே பாருங்கள் இவங்க புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கு இந்த வேலையில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நீங்கள் சொல்லித்தரேன் சொல்கிறப்ப நம்ம ஹீன் அங்கேருந்து போகிறா. அங்கே இருக்க ஒரு லேடி நம்ம ஹீன் சொல்லித்தராங்க. அப்போ அந்த இடத்துக்கு அதே மோட வந்திருக்கான். அந்த பொண்ணுக்கிட்டே வந்து தப்பா எனக்கு பார்க்குறான். அந்த பொண்ணு ஹீன்கிட்ட, மேடம் இவனை கண்டுக்காதீங்க, இவர் பைத்தியம், நீ இப்போ வேலை பார்க்குன்னு சொல்லிட்டு இவங்க அந்த வேலையை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் அப்படி கட் பண்ணால் நம்ம ஹீரோனை காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு பார்ட் டைம் ஒரு வேலை தேவைப்படுது. அதனால் அந்த ஊரில் ஒரு வெல்டிங் கடை மாதிரி இருக்கும். அந்த கடையை க்ளீன் பண்ணுறது அங்கே இருக்க ஆளுகள் டீ வந்து சொல்லிட்டு இந்த வேலையை பார்த்துருக்கா. அப்படி ஒரு ஆளுக்கு சாக்லேட் கொடுக்குறப்ப அந்த இடத்துல ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆள் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்கான். ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி உட்காந்து உட்காந்து நினச்சிட்டு இருக்கான். இதை பார்க்குற அந்த பொண்ணு கொண்டு புரியல. இப்போ எல்லாம் முடிஞ்சு அங்கேருந்து போகலான்னு இருக்கா. அப்போ அந்த கடையோட ஓனரும், பரவாயில்லம்மா எல்லாரும் ஒழுங்காக பார்த்துருக்கேன், இனிமேல் நீயே வேலைப்பான்னு சொல்லிட்டு அந்த ஆள் அங்கேருந்து போயிட்டுருக்காரு. இந்த பொண்ணு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல வெளியே வரா. பட் சடனாக யாரோ மோட்டர் அனுப்பின மாதிரி இருக்குது. இவ திரும்ப கடை ஓப்பன் பண்ணி பார்க்குறா. பார்த்து அந்த ஆள் இருக்கான். அவன் யாரோ ஒருத்தர் கீழே படுக்க போட்டு பைப் பிரிஞ்சு எடுத்து அவன் மண்ணில் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோயினும் அது யாருன்னு பார்க்க போகிறா. பார்த்தா அந்த கடையோட ஓனர் தான். இதை பார்க்குறதுன்னு பயந்து போய் அந்த கடை விட்டு வேக முடிய வரா. பார்த்தா காரில் யாரோ வராங்க. அதோட யார் இல்லை, அந்த கடையோட ஓனர் தான். இதை பார்க்குறது கொண்டும் புரியல. என்னடா இங்கே நடக்குது, இப்போ தான் ஒருத்தன் இவரை போட்டு கொண்டுட்டு இருந்தான், பட் இங்கே பார்த்தா உயிரோட இருக்காரு, என்ன நடக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கொண்டும் புரியல. வேகமாக அங்கேருந்து ஓடி அவள் அப்பார்ட்மெண்ட் போகிறா. சரி தூங்குவோம், இதெல்லாம் கெட்டானு சொல்லிட்டு தூங்க போகிறா. பட் திடீர்னு அவளுக்கு ஒரு சவுண்ட் கேட்குது. பக்கத்து வீட்டில் ஏதோ பண்ணிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. இதை பார்க்குற ஹீரோயின் அதை கேட்டுகிட்டா இருக்கா. திடீர்னு செவுத்து ஒரு அடி அடிக்கிறா. அதுக்கப்புறம் சத்தம் அங்கே நின்றுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் அடிப்பை படுத்துங்கிறா. அடுத்த நாள் காலையில் அந்த ஓனரை பார்க்க போகிறா. அந்த ஓனர்கிட்ட, சார் பக்கத்தில் ஒரு சவுண்டாக இருக்குது சார், ஏதோ உங்கள் வீட்டில் பண்ணி வளர்க்குறாங்க போல், அடிக்கடி சவுண்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப பண்ணி வளர்க்குறாங்களா,
ஏமா அவங்க இப்போ அண்டு போனாங்க, என்னமோ நைட்டு நீ செவ் தட்டிட்டு இருந்தேம்மா, இங்கே பாரு ஒழுங்காக இருக்கனாரு, அப்படி இல்லைனா வீட்டை காலி பண்ணிட்டு போ, அதை விட்டுட்டு மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணாத. இந்தமாதிரி சொல்கிறப்ப இந்த பொண்ணு கொண்டும் புரியல, யாரா அவங்க, அவங்க வீட்டில் நைட் சவுண்டு வந்துச்சு, பட் அவங்களே வந்து இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே, இந்த சந்தேகம் நம்ம ஹீரோனுக்கு இருக்குது. இந்த பக்கம் அப்படியே அந்த பக்கத்து இருக்காரங்க காமிக்கிறாங்க, அந்த பக்கத்து இருக்கிற அம்மா அவங்க பொண்ணு டென்டிஸ்ட்டு கூட்டி போகிறாங்க, அந்த டென்டிஸ்ட்டும் அவங்க பல சரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோயின் வழக்கமாக வேலைக்கு போகிறா, பட் இந்த வாட்டி இந்த ஓனர், ஏமா நேற்று ஒன்று புகழ்ந்து பேசினேன், பட் இன்னைக்கு இப்படி பண்ணிட்டே ஒழுங்காக வேலையை பாரு, இந்த மாதிரி திட்டுறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்குது, அதெல்லாம் அழுதுகிட்டு மூஞ்சி கிளவு போகிறா. அப்போ நேற்று பார்த்த அந்த ஆள் வந்துட்டுருக்கான், அவன் கையில் ஒரு பைப் பிரிஞ்சு வச்சுக்கிட்டு, இந்தா இதை வச்சு கொன்று, அவர் உயிரோட கூடாது, அவர் கொள்ளுன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணு கொண்டு முடியல, அந்த பொண்ணு பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறா. இப்போ காலேஜில் உட்காந்துருக்கப்ப தூக்கமாக வந்துட்டுருக்கு, ஏன்னா காலேஜுக்கு வந்தாங்கன்னு பார்ட் டைம் வேலையே இருக்குது, அதனால் அவன் அங்கேயே படுத்துவிங்கிட்டு இருக்கா. அப்போ பக்கத்தில் ஒரு ஆள் இருக்கான், இவனை நம்ம ஹீரோன் கூப்பிடுவோம், அவன் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இவ்வளோ பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான். அப்போ பேக்கில் ஒரு பைப் இருந்துருக்கு, இது எல்லாத்தையுமே அந்த பையன் பார்த்துட்டுருக்கான். இப்போ கிளாஸ் முடிஞ்சு அந்த பொண்ணு அங்கேருந்து போகிறப்ப, ஏப்பா இங்கே வா, இங்கே பாரு நீ கிளாஸ் அது விட்டோன்ட்ட, இதை எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு அந்த பைப் இருந்து கொடுக்குறான். இதை பார்க்குற அந்த பொண்ணு கொண்டு புரியல, இது எப்படி வந்துச்சு, இதைத்தான் நம்ம அங்கேயே வச்சுட்டோமே, இதை எப்படி வச்சு சொல்லிட்டு அதுக்கு உபத்தில் போட்டு போயிடுறா. இதுக்கப்புறம் அங்கேருந்து போகிறப்ப ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அங்கே போய் பார்த்தா ஒரு பையன் செத்து போயிருக்கான், அதில் யாரும் இல்லை, இந்த பொண்ணுட்டு அடிக்கடி வந்து பேசுவாங்கல்ல அந்த பையன் தான் செத்து போயிருக்கான். இதை பார்க்குற ஹீரோனுக்கு இன்னொன்று புரியல, ஒரு குழப்பத்தோடு அங்கேருந்து அவள் வீட்டுக்கு போகிறா, திரும்பவும் அதே சவுண்ட் கேட்குது, பக்கத்து வீட்டில் யாரோ பண்ணி வளர்க்குற மாதிரி இருக்குது, இந்த வாட்டி இந்த பொண்ணு பரவாயில்ல அந்த வீட்டுக்கே போகணுன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை பார்க்க போகிறா. பார்த்தா அந்த வீட்டிலேருந்து ஒரு பண்ணி வெளியே போயிட்டுருக்கு, அந்த பண்ணியை ஃபாலோ பண்ணி ஒன்று போகிறப்ப அந்த இடத்துல ரெண்டு பசங்க இருக்காங்க. அந்த பசங்களை பார்த்து, பசங்களா நீங்கள் இன்னும் போகலையா, எப்போ பார்த்தாலும் ஏன் இங்கே இருக்கீங்க, உங்கள் அம்மா வரலன்னு கேட்குறப்ப கரெக்டாக அந்த அம்மா வந்துடுது. அந்த அம்மா அந்த பசங்கள்கிட்ட, டே இங்கேடா உட்காந்துருக்கீங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்க அங்கே வந்து போகிறாங்க. நம்ம ஹீரோயினும் திரும்ப வீட்டுக்கு வரா, பார்த்தா பக்கத்து வீட்டில் ஒரு ஸ்கூல் பொண்ணு இருப்பாள், அவள் வெளியே நின்றுக்கிட்டு, அக்கா எங்கள் வீட்டில் சண்டையாக இருக்குது, நான் பேசாமல் உங்கள் வீட்டில் தங்கவா, ப்ளீஸ் நடந்தாங்கன்னு சொல்கிறப்ப அதெல்லாம் முடியாது, உங்கள் அம்மா எப்படி பேசுனா, பேசாமல் நீ உங்கள் வீட்டில் தங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் படுத்துவங்க போகிறா. அப்போ டேபிள் திறந்து பார்க்குறப்ப உள்ள ஒரு பொருள் இருக்குது, அது ஒரு எதுவும் இல்லை, ஸ்கூலில் தூக்கி போட்ட அந்த பைப் இருந்து தான். அதை பார்த்தோன்னு ஹீரோன் மெசல் ஆயிடறா. அடுத்த நாள் காலையில் அந்த ஸ்கூல் பொண்ணை காமிக்கிறாங்க, அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு கடை இருக்கும், அந்த கடை யார் கடை இல்லை, அந்த மணலில் பாதிக்கப்பட்டுருப்பாள், அவங்க அம்மா அதான் அந்த கடை வச்சுருப்பாங்க. இவ்வளோ உள்ளப்பே ஒரு பிரெட் எடுத்துக்கிறா, பட் அந்த பிரெட்டை பேக்கில் போட்டு ஒரு சாக்லேட் எடுத்த மாதிரி கணக்காச்சிருக்கா. இதை பார்க்குறதம்மா, ஏண்டி நான் பார்த்தேன், பிரெட்டை ஆட்டி போட்டு சாக்லேட் போய் சொல்கிறேன், இங்கேருந்து போட்டுன்னு சொல்லிட்டு அவன் மண்டை பிடிச்சி ஆட்டுறாங்க. இந்த பொண்ணும் இருங்க, ஒரு நாள் காசு கொண்டு வாங்குற பாரு, அப்போ இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அந்த அம்மாவும் வருவடி வருவேன், இப்போ பாரு போலீஸ் கால் பண்ணுறேன், ஒன்று வந்து கூட்டி போங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா திட்டிகிட்ருக்கு. இவ்வளோ பயந்துட்டு ஸ்கூல் போயிட்டுருக்கா, ஸ்கூல் முடிஞ்சு வெளியே வரப்ப திரும்ப அந்த பையன் வரான். அந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏ நான் உங்ககிட்ட பேசணும், நீ என்கிட்ட வான்னு சொல்லிட்டு உடத்து கூட்டி போகிறான். அந்த பொண்ணுக்கிட்ட சிலிண்டர் ஷேப்பில் ஒரு பொருளை தாரான், அதை கொடுத்துட்டு இந்த அச்சுக்கோ, நீ அடிக்கடியே வீட்டுக்கு வந்தாகணும், நைட்டு நீ வீட்டுக்கு வா, உனக்கு என்னென்ன பொருளை வேணுமோ அதை நான் தரேன், ஓகேன்னு கேட்குறப்ப இந்த பொண்ணு சேர்ந்து சொல்லுது. ஏன்னா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் அடிக்கிற மாதிரி தான், இவன் அடிக்கடி ஸ்மோக் பண்ணிட்டே இருக்கணும், அதனால அந்த பையன் சேர்ந்து சொல்லிட்டு இவன் நைட்டு வீட்டுக்கு போகிறா. நைட் யாருக்குமே தெரியாமல் அந்த வீட்டோட வழிவாரா. பட் அந்த விஷயத்த நம்ம ஹியூன் பார்த்துறா. இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து அந்த கடைக்கு போய் அவப்பாட்டு வீட்டுக்குள்ள போயிடுறா. இது எல்லாத்தையுமே அந்த அம்மா பார்த்துருக்காங்க. இவ பாட்டு உள்ளப்போ அந்த மணலில் பாதிக்கப்பட்ட ஆளை பார்க்குறா. அவன் படுத்துக்கிட்டு, இங்கே வா என் ஃபேண்டை கழட்டியிருக்கேன், எனக்கு ஹேண்ட்ஜாப் பண்ணிவிடு, நான் உனக்கு எதுவும் தரேன்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு வழி இல்லை, இந்த பொண்ணும் அவனை ஹேண்ட்ஜாப் பண்ணி விட்டுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டே தப்பானக பார்க்குறான். இதை பார்க்குற அந்த பொண்ணும், டே மொட்டை பைத்தியம் என்னை உறான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி போக பார்க்குறா. பார்த்தா வெளியே டோர் லாக் ஆகிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் அவங்க அம்மா தான், அவங்க அம்மா வேணுக்குன்னே இந்த பொண்ணுக்கு வரச்சிருக்கா. அவள் பையனோட ஆசைக்காக இப்போ அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலை அந்த பொண்ணு சோகமாக இருந்துட்டுருக்கா. நம்ம ஹீரோயினும் காலேஜ் போய் இருந்துட்டுருக்கா. அந்த பொண்ணை பார்க்குறப்ப ஒரு சோகமாக இருக்க மாதிரி இருக்குது, பட் அந்த பொண்ணுக்கிட்ட எதுவுமே கேட்காம நம்ம ஹீரோ அங்கேருந்து போயிட்டுருக்கா. வெளியே வந்து பார்க்குறப்ப மாடு அந்த பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்குது, அங்கேருந்து கிலோமீட்டர்ஸ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பொண்ணு பாட்டு அங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோன் அங்கேருந்து அவள் காலேஜ் போயிட்டுருக்கா. இது எல்லாத்தையுமே அந்த ஆஃபீஸர் பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு மாடலேருந்து உள்ளோன்னு பார்த்துட்டே இருக்கிறப்ப பின்னாடி ஓனர் வந்துடுறாரு. அந்த ஓனர் அந்த பொண்ணுக்கிட்ட, ஏமா நீ யாருமா, எதுக்கு கேட்கல கேட்குறப்ப, அண்ணா எனக்கு தெரியலையா, நான் இந்த ஊருடைய டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், அது மட்டும் நான் இங்கே தங்கியிருந்தேன், ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தங்கியிருந்தேன், என் ஞாபகம் கேட்குறப்ப, ஏமா அது நீயா, இப்போ ஆளே மாட்டி, சரி இப்போதைக்கு இங்கே வந்திருக்க, உனக்காக வேணுமென்று கேட்குறப்ப ஒன்றும் இல்லைண்ணா, தங்கி இந்த வீட்டை பார்க்கணும்னு தோணுச்சு, நான் உள்ளே போய் பார்க்கணும்னு கேட்குறப்ப அந்த ஆள் செய்தி சொல்கிறான்,
இந்த பொண்ணு அவ தங்கிய ரூமுக்கு போறா. பார்த்த அந்த மொட்டை அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீடு நின்றுட்டு இருக்கா. ஒரு கள்ளசாவி போட்டு ஏதோ ஆட்டை போடலான்னு பாக்குறான். இதை பாக்குற அந்த பொண்ணு, டே நீ யாரா திருடான்னு கேட்கறப்ப அவன் மட்டும் அங்கே ஓடி போயிடுறான். இந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு அவன் துவத்துட்டு போயிருக்கு. இவன் அங்கேருந்து கடைக்கு ஓடி போயிடுறான். அந்த அம்மா கிட்ட, அம்மா இவன் யாருமா ஒரு வீடு திருடிட்டு இருக்கான், வாங்க அவனை கூட்டிட்டு போலீஸ் போகணும்னு சொல்றப்ப, ஏமா அவர் பைத்தியமா அவனுக்கு மூளைச்சு இல்லை அவனை போய் தப்பா திட்டு இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திட்டுறாங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணும் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹீரோ காமிச்சிருக்காங்க. நம்ம ஹீரோனுக்கு எக்ஸாம் இருக்குது, அதனால் புக்கெலாம் தெரியிட்டு இருக்கிறப்ப அந்த பையனை வரான். ஆக்சுவலாக அந்த பையனுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அந்த பொண்ணுகிட்ட வந்து, இங்கே பார்த்துக்கோ இந்த புக் எடுத்துக்கோ, இந்த புக்கு செம்மையாக இருக்கும், இதை படின்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அந்த புக்கை வாங்கிட்டு போகிறான். வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஆள் நின்றுட்டுருக்கான். இவன் யாருன்னா, இவன் தான் அந்த பக்கத்தில் இருக்கிற அம்மாவோட புருஷன். அவன் பாடி ஹீரோன்கிட்ட வந்து, ஹாய் நீங்கள் என் நெய்பரா, நான் இந்த கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கேன், எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது, ப்ரொமோஷன் கிடைச்சா நாங்கள் சீரியல் போயிடுவோம், இந்த மாதிரி சொல்லி அவன் பெருமை பேசிகிட்டு இருக்கான். இந்த பொண்ணு சரினு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போகிறான். எக்ஸாம் படிக்கலான்னு போகிறப்ப சவுண்டாக கேட்டுட்டு இருக்கு. பக்கத்து வீட்டில் புசு மட்டும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணால் படிக்கவும் இல்லை. சரி அப்படியே சும்மா ஆக்கி போகணும்னு சொல்லிட்டு நைட் எழுந்துட்டுருக்கா. பார்த்தா அந்த பக்கத்து பொண்ணு வளர்ந்துட்டுருக்கு. அந்த பொண்ணுகிட்ட போய், ஏமா இங்கே வா, உங்கள் வீட்டில் சவுண்டாக கேட்டுட்டுருக்கு, உங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டே இருக்காங்க, அவங்களுக்கு வர வேலையை நினச்சி கேட்குறப்ப அவங்க அப்படி தான் ஊர் மாதிரி சீன் போட்டுட்ருப்பாங்க. பட் வீட்டில் சுத்தமாக வேஸ்ட்டு, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருப்பாங்க. அந்த சண்டையில் எனக்கு கண்டிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு புள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது, போ என்னை பற்றி கேளுங்க, நான் எத்தனை படிக்கணும் கூட எங்களுக்கு தெரியாது, இந்த மாதிரி சொல்லி அந்த பொண்ணு புலம்பிகிட்டு இருக்கா. இதை பார்க்குற ஹீரோனுக்கு அந்த பொண்ணை பார்த்தா கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ எனக்கு காலேஜ் போகிறா, அந்த கூட படிக்கிற பையனும் இந்த பொண்ணு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கு. அந்த பையனும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்ப அந்த அம்மா நின்றுட்டுருக்கு. ஹீரோனுக்கு கதவை அவங்க திறக்கலான் இருக்காங்க. இதை பார்க்குற ஹீரோயின், ஏமா என் வீட்டில் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, எதுக்கு டோர் ஓப்பன்னு சொல்லி கேட்குறப்ப, ஒன்றும் இல்லைம்மா நீ உள்ளே இருக்க நினச்சேன். சரி அதெல்லாம் விட்டுரு, என் பொண்ணுக்கு படிப்பு சொல்லி தரணும், நீ வேணா சொல்லித்தரியா, நான் வேணா மாதம் மாதம் ஒரு 500 bucks தரேன், என் பொண்ணுக்கு டியூஷன் எடுக்கணும், நீ எடுக்கணும்னு கேட்குறப்ப நம்ம வீடு சரி சொல்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு டியூஷன் எடுக்க போகிறா. பட் அந்த பொண்ணு கண்டுக்காமல் அவப்பாட்டு வெளியே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோனு பின்னாடி போய், ஏப உனக்கு என்னாச்சு, உன்னை சொல்லித்தர தானே வந்தேன், ஏன் இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப எங்கள் அம்மா நம்புறியா, எங்கள் அம்மா உனக்கு 500 தருவாங்க, அவ்வளோ வாய்ப்பே இல்லை, இப்போ வரைக்கும் 2 months வீட்டோட பாக்கி இருக்குது, அது போக எங்கள் அப்பா வேலைக்கு போக மாட்டார், உங்ககிட்ட வந்து பெருமை பேசியிருப்பார்ல, பட் நான் கடைசி எலிமெண்ட் ஸ்கூல் படிக்கிறப்ப எங்கள் அப்பா வேலைக்கு போனது, அதுக்கப்புறம் வேலையை நிப்பாட்டாரு, இந்த நிலமையில் எங்கள் அம்மா காசு தருவாங்களா, இங்கே பாருங்கள் நான் இப்போ சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்களும் மாதம் பாடம் எடுத்துகிட்டு காசுன்னு சொல்லக்கூடாது, இப்போயே சொல்கிறப்ப இந்த பொண்ணு கொண்டு புரியல. அந்த பொண்ணு காதலாக பேசிக்கிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து குடி போகிறாங்க. அடுத்த நாட்களில் ஹீரோ காலேஜ் போகலான்ட்டுருக்கா. அப்போ ஒரு காஃபி ஷாப்பில் நின்று காஃபி குடிச்சிட்ருக்கா. இதை பார்க்குற ஹீரோ அந்த பொண்ணு சர்ப்ரைஸ்லாம் போகிறான். அந்த பொண்ணுட்டு பேண்ட் சொல்கிறப்ப அந்த பொண்ணு மேலே காஃபி கொட்டிடுது. இதை பார்க்குற ஹீரோயின், சாரிப்பா திரையம் கொட்டிட்டேன், வா பக்கத்தில் வீடு இருக்குது அங்கே போகலான்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். அந்த பையனோட ட்ரெஸ்ஸை கழட்டி இவ்வளோ வாஷ் பண்ணி கொடுத்துறா. அந்த பையனை ஹீரோன்கிட்ட, நான் சொல்லவா நான் உண்மையாக உனக்கு லவ் பண்ணுறேன், எனக்கு உனக்கு கல்யாணமானு தோணுது, உனக்கு விருப்பம்னு சொல்லி கேட்குறப்ப அந்த பொண்ணு செய்யு சொல்லுது. ரெண்டு பேரும் அப்போவே செக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஃபிசிக்கல் டிஸ்டில் இருக்கிறப்ப அதை யாரோ பார்க்குற மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த பக்கத்துட்டு பொண்ணு இவங்க பண்ணுறத பார்த்துருக்கா. இதை பார்க்குற ஹீரோனுக்கு ஒரு அனிஷ ஃபீல் ஆகுது. இந்த பக்கம் அப்படியே அந்த ஆஃபீஸர் காமிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸர் ஒரு டப்பா எடுக்கிறாங்க. அந்த டப்பா ஃபுல்லாக ஒரு முட்டாய் மாதிரி இருக்குது. அவள் ஒரு முட்டாய் எடுத்து அவங்க வாயில் போட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே அந்த ஸ்கூல் பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு டியூஷன் நடத்திருக்கிறப்ப அந்த பொண்ணு அதை டப்பா எடுக்கிறா. அந்த பொண்ணுக்கிட்டேயும் அதே மாதிரி டப்பா இருக்குது. அவள் பாட்டு அதை வாயில் போட்டு, இந்தாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க, எப்படோ உன் மூளை வேலை செய்யலையோ இந்த மாதிரி கேன் எடுத்து போட்டுக்கோங்க, அப்போ நம்ம மூளை நல்லா வேலை செய்யும், யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கொடுக்குறா. நம்ம ஹீரோயினும் அதை சாப்பிட்டுட்ருக்கா. அடுத்த நாள் காலைல காலேஜ் போகிறப்ப நம்ம ஹீரோ லவ் பண்ணுற அந்த பையனை காணும். நம்ம ஹீரோனை வெயிட் பண்ணி பார்க்குது. பட் அந்த பையனை காணும். அந்த பையனை ஃபோன் பண்ணி பார்த்தாலும் எடுக்க மாட்டேங்கிறான். இதை பார்க்குறேன்னு ஒன்றும் புரியல. வீட்டுக்கு போய் அவள் பாட்டு தூங்கிட்டு இருக்கா. அப்போ அந்த பையன் ஃபோன் பண்ணி, சாரிப்பா உடம்பு சரியில்லை, எவ்வளோ தூங்கிட்டேன், சரிவா இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான். ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கடைக்கு போகிறான். அவளுக்கு தேவையான பொருளாக வாங்குறப்ப அந்த ஸ்வீட் பாக்ஸை பார்க்குறா. அந்த பொண்ணு கூட ஒரு கேண்டி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கும்ல, அந்த கேண்டியையும் நம்ம ஹீரோ வாங்கி வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு பாடம் எடுத்து போகிறா. அந்த பொண்ணை கண்டையை பார்த்து மேக்கப் போட்டுட்ருக்கு. இதை பார்க்குற ஹீரோயின், ஏப நானும் கேட்டுட்டு இருந்தேன், நீ அடிக்கடி மேக்கப் போட்டுட்ருக்க, அது போக நீ அடிக்கடி ஸ்மோக் பண்ணி பார்த்துருக்கேன், உண்மையை சொல்லு, இதுக்கெலாம் காசு எங்கேருந்து வருது,
உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு காசு தர மாட்டாங்க, இதுக்கெல்லாம் காசு எங்கே தோணுச்சு கேட்குறப்ப அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு, நான் தனியாக ஒரு பார்ட்டி வேலைக்கு போகிறேன் அதெல்லாம் கேட்காதீங்க, நான் அப்பாடி இங்கே போன சொல்லி இந்த பொண்ணு கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல, சரி போனால் போட்டு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே விட்டுறாங்க. அந்த பொண்ணு அங்கேருந்து ஒரு கடைக்கு போகிறா, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிட்டு இவங்களும் போகிறாங்க. அந்த மணலில் பாதிக்கப்பட்ட அந்த பையன் ஒரு கடை வச்சிருப்பானே, அந்த கடைக்குள்ளே போய் இவ தான் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஹீரோனை கண்டுக்காம அவ்வளோ வீடு போயிடறா. அடுத்த நாள் காலைல பார்த்தா போலீஸ் வந்திருக்காங்க. அந்த கடையில் இருந்த அம்மாவும் அந்த பையனையும் யாரோ கொலை பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் போலீஸும் அந்த பாடி தூக்கிட்டு போகிறாங்க. இதை பார்க்குறது ஷாக் ஆகிடறா, ஏன்னா நேற்று நைட்டு அந்த பொண்ணு தான் அங்கே போனான், இப்படி நீ காலையில் அவங்க செத்து போயிருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு கொலை பண்ணுவான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்க்க போகிறாங்க. அந்த பொண்ணுக்கிட்ட உண்மையை சொல், நேற்று நைட்டு அந்த கடைக்கு போனில, அந்த கடையில் போய் என்ன பண்ண, உண்மை சொல்லுன்னு சொல்கிறப்ப அதே உனக்கு நீங்கள் எந்த போங்கன்னு சொல்கிறப்ப சொல்கிறியா இல்லையா, இல்லைன்னா போயிட்டு போவேன், மறையா சொல்லுன்னு சொல்கிறப்ப ஆமாம் அந்த கடைக்கு போனேன். மற்ற கடை எல்லாத்துலேயுமே 18 சாணம் கூட சீட்டு தருவாங்க, பட் அந்த கடையில் கேட்கணும் தருவாங்க, அதனால தான் அந்த கடைக்கு போனேன், வேற எதுவும் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. பட் ஹீரோனுக்கு அந்த பொண்ணு சந்தேகமாக இருக்கு. இந்த பக்கம் அப்படியே அந்த ஆஃபீஸரை காமிக்கிறாங்க. அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கிறப்ப அவங்க மேனேஜர் கால் பண்ணுறாரு. அவர் கால் பண்ணி ஏமா இங்கே வா, அந்த அப்பார்ட்மெண்ட் கிட்ட ஒரு கடை இருக்காமே, அந்த கடையில் அம்மா கிட்ட சண்டை போட்டியாமே, போ நீ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், இந்த மாதிரி ஆள்கிட்ட சண்டை போட்டினா அவங்களை சாரி கேட்கணும், போ சாரி கிட்டவான்னு சொல்கிறப்ப நம்ம ஹியூ நாங்கள் போய் பார்க்குறா. பார்த்து அந்த கடை ஏசியில் வச்சுருக்காங்க. அந்த ஓனர்கிட்ட அண்ணே என்னாச்சு, இந்த இடத்துல ஒரு அம்மா இருந்தாங்களே அவங்க எங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அவங்களா, இன்னைக்கு ஆள் தான் யாரோ கொலைப்படி போட்டிருந்தாங்க, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, மேல் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு நேற்று நைட்டு அந்த கடைக்கு போனா, அவள் அந்த கடைக்கு போனதை நானும் பார்த்தேன், பட் போலீஸ்கிட்ட சொன்னால் அவங்க செக் பண்ணி பார்ப்பாங்க, அதனால நான் போலீஸ் சொல்ல, பட் எனக்கு என்னமோ அந்த பொண்ணு மட்டும் சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி அந்த ஓனர் சொல்கிறப்ப இந்த பொண்ணை அதை பார்த்துட்ருக்கா. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஹியூனை காமிச்சிருக்காங்க. நம்ம ஹியூன் அங்கேருந்தா வீட்டுக்கு வர பார்த்து டோர் ஓப்பன் ஆகிருக்கு. கதை திறந்து பார்த்தா அந்த அம்மா உள்ளே இருக்காங்க. அந்த அம்மாக்கிட்ட அம்மா நீங்கள் உள்ளே வந்தீங்க, நீங்கள் எதுக்கு இங்கே சொல்லி கேட்குறப்ப, ஒன்றும் இல்லைம்மா என் பொண்ணை பற்றி பேசணும் வந்தேன், என் பொண்ணு தப்பான வழியில் போயிட்டுருக்கா, அடிக்கடி அவளுக்கு பல் வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பல் டாக்டர் கூட்டி போவேன், அந்த பல் டாக்டருக்கு அவங்க அப்பா வயசு இருக்கும், பட் எனக்கே தெரியாமல் அவள் வேறு தான் பண்ணியிருக்கா, அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் காசு வாங்கியிருக்கா, அந்த டாக்டருக்கு பதிலாக அந்த பொண்ணை படுக்க விட்டுருக்காங்க, என் பொண்ணும் அவள் கூட படுத்துருக்கா. இந்த மாதிரிலாம் காசு சம்பாதிக்கன்னு சொல்கிறப்ப நம்மளும் சமக்குவமாயிருது. உடனே அங்கே அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஏண்டி நான் கிட்ட கேட்டல, நீ என்னமோ பார்ட் டைம் வேலை பார்க்கன்னு சொன்னேன், நீ பார்க்குற பார்ட் டைம் வேலை இதானா, ஒரு டாக்டர்கிட்ட படுத்து இந்த காசு வாங்கியிருக்கியா, உண்மை சொல்கிறப்ப ஆமாம் அப்படிதான் பண்ண முடியும், நீ என்ன காசு தருவேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு நிலமையில காசு தர முடிக்கிறாங்க, அப்போ என் தேவை நான் தானே பார்த்தானோ, ஆல்ரெடி ஒரு பைத்தியம் எனக்கு எடுத்துட்டான், இனிமேல் கெட்டு போனது கருப்பாக நானே பண்ணேன், அதனால தான் அதை காசாக மாற்றிட்டேன், இதனால தப்புன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணோட மனநிலை புரிஞ்சுக்கிட்டு இவங்க பாட அங்கேருந்து போயிடறாங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ளேயே சவுண்ட் கேட்குது. வெளியே வந்து பார்த்தா அந்த பொண்ணோட பகல் சுற்றி இருக்கு, சுற்றி எடுத்துக்கிட்டு செவுத்து அடிச்சிட்ருக்காரு. இதை பார்க்குற ஏன் சார், என்ன சார் ஏ சுற்றி வச்சுருக்கீங்க, ஏதோ ப்ராப்ளம்ஸ் கேட்குறப்ப அந்த ஆள் ஹியூன் அடிக்க வரான். இந்த பொண்ணு பயந்துக்கிட்டு அவர் ரூமுக்குள்ளே போயிடுது. கொஞ்ச நேரம் கழித்து அந்த ரூமுக்கு யாரும் தட்டுறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணோட வாயிலெலாம் யாரும் அடித்த மாதிரி காயமாக இருக்குது. அந்த பொண்ணு ஹியூனை பார்த்து அக்கா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், உள்ளே வரான்னு கேட்குறப்ப நம்ம ஹியூன் உள்ளே கூப்பிட்றா. அந்த பொண்ணு ஹியூன்கிட்ட அக்கா இதை ஏப்ரல் மாதம் கடைசி, அதாவது இன்றைக்கி என் பர்த்டே, என் பர்த்டே கொண்டாட இந்த உலகத்தில் யாருமே இல்லை, என் மேலே அக்கறை இருக்கிற ஒரே ஆள் யாருனா நீங்கள் மட்டும்தான், அதெல்லாம் உங்களுக்காக ஒரு கிஃப்டாக எழுந்திருக்கேன், இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு பீர் பாட்டில் தாரா, கூடவே கொஞ்சம் சாக்லேட் தாரா. நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு ஹீரோன்கிட்ட அக்கா எனக்கு இங்கே தூணுது, நான் உங்க கூட இங்கே படுக்கணும்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம ஹீரோன் செய்யு சொல்கிறா. அந்த பொண்ணு நைட்டு அங்கேயே படுத்துங்குது. அப்போ திடீர்னு நடராத்திரிலேருந்து அந்த பொண்ணு இங்கே போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கா. அந்த பொண்ணு அந்த அப்பார்ட்மெண்ட் மாலே சாலான்ட்ருக்கா. இதை பார்க்குற ஹீரோயின் ஏவ என்ன பண்ணிகிட்ருக்க, இறங்கி வா உனக்குன்னு பைத்தியம்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு கேட்க முடிக்கிறா. மேலேருந்து கிழக்கு செத்து போயிடுறா. இதை பார்க்குற ஹீரோனுக்கு ஒன்றும் புரியல. நம்ம ஹீரோயினை ஒரு மாதிரி மணலில் பாதிக்க மாதிரி ஆயிடுறா. அந்த வீட்டில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டுருக்கா. அந்த ஆஃபீஸர் அந்த வீட்டுக்கு வராங்க. நம்ம ஹீரோன்கிட்ட என் ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் இங்கே இருந்தப்ப நானும் இங்கே தான் இருந்தேன், நான் இந்த வீட்டில் இருந்தேன் நீ அந்த வீட்டில் இருந்த, என்னை ஞாபகம்னு கேட்குறப்ப அந்த பொண்ணு கொண்டு புரியல. நம்ம ஹீரோயின் அவள் பேசி கூப்பிடாம செத்து போனேன், அந்த பொண்ணோட பேசி கூப்பிட்றாங்க. இதை பார்க்குற ஹீரோயின் என் பேர் அது இல்லை, என் பேர் இது சொல்லிட்டு அவள் பேர் சொல்கிறா. இதை கேட்குற இந்த ஆஃபீஸர் அது உன் பேரா, ஏப அது என் பேர், உன் பேர் இதான் சொல்லிட்டு செத்து போனேன் அந்த பொண்ணை பேச சொல்கிறாங்க. இதை பார்க்குற அந்த பொண்ணுக்கு மென்டல் டிஸ்டர்ப் ஆகுது. உடனே உள்ளே போய் அந்த பைப் பிரிஞ்சு பார்க்குறா. அவ கூட டேபிளில் ஒரு பைப் பிரிஞ்சு பார்த்துருப்பாள், அதை எடுத்து அந்த ஆஃபீஸர் மண்டல ஒரே போடு, அந்த இடத்துலையோ செத்து போயிடுறா. இப்போ நம்ம ஹீரோனோட வீடு ஹீரோனை பார்க்கலான்னு சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் வரான்.
வந்து பார்த்த ஹீரோன் ரத்த கலையில் இருக்கா. இதை பார்த்து நம்ம பயந்து தெரிச்சு ஓடி போயிடுறான். இப்போ அந்த பொண்ணும் அவன் ட்ரெஸ்ல கழட்டிட்டு இருக்கு. ஆஃப் நியூடா அந்த ரூமோட்டு வழியே போறா. பார்த்த பக்கத்து வீட்டில் வேற ஒரு குடும்பம் இருக்கு. நம்ம ஹீரோ அடிக்கடி மேலே வரப்ப ரெண்டு சின்ன பசங்க இருப்பாங்களே அந்த ஃபேமிலியில் பக்கத்தில் இருக்கு. நம்ம ஹீரோன் சிரிச்சுக்கிட்டே மேலே போறா. மேலே போய் ஆஃப் நியூட இருந்துகிட்டே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. இதோட இது எண்ட் ஆஃப் ஏப்ரல்ங்கிற இந்த படம் முடியுது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் என்ன சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கலாம். உண்மை என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோனுக்கு ஒரு நோய் இருக்கு, அதாவது மல்டிபிள் பர்சனல் டிசார்டர். இவ பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு இருந்திருப்பாள். அந்த பொண்ணு அவர் யாரும் இல்லை, இவ தான். இவ்வளோ சின்ன வயசில் அந்த விஷயத்த ஒரு கற்பனை நினச்சி பார்த்துருக்கா. ஆக்சுவலாக பக்கத்து வீட்டில் அப்படி குடும்பமே கிடையாது. பக்கத்து வீட்டில் இருந்தது அந்த சின்ன பசு குடும்பம் தான். பட் இவ்வளோ சின்ன வயசு கதையை ஒரு கற்பனை கதையை உருவாக்க ஆரம்பிச்சிட்டா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோன் இருக்காள், நம்ம ஹீரோயின் தான் அந்த ஆஃபீஸர். நம்ம ஹீரோன் சின்ன பிள்ளை இருக்கிறப்ப இந்த ஆஃபீஸர் ஹீரோனாக வந்திருப்பாங்க. அவங்க அந்த பொண்ணை வளர்ந்து கூட்டி போயிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே இவ்வளோ நினச்சிக்கிட்டா. கிட்டத்தட்ட சொல்ல போனால் சந்தர்ப்பி மாதிரி தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த ஆஃபீஸர் வேலை பார்ப்பாங்க, அதுதான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இந்த பொண்ணும் காலேஜில் படி படிச்சுட்டு இருப்பா. அது என்னென்னா, இந்த வேலைக்கு போகிற படிப்பு தான். அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒரு கேண்டி கொடுப்பா. அதே கேண்டி தான் அந்த ஆஃபீஸர்கிட்ட இருக்கும். அதாவது ஹீரோ சின்ன பிள்ளை இருக்கிறப்ப இந்த கேண்டி சாப்பிடுன்னு சொல்லியிருப்பா. அதெல்லாம் அந்த ஆஃபீஸரும் அதை சாப்பிட்டு பழகியிருப்பாங்க. இந்த மாதிரி கதையில் நிறைய லிங்க் இருக்குது. நம்ம ஹீரோயின் உண்மையாக சின்ன வயசில் ஒரு மனநல பாதிப்பு ஆளாக ரேப் பண்ணப்பட்டிருக்கா. அதுக்கடுத்து அடிக்கடி ஒரு டென்டிஸ்ட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் பிறந்தநாள்லேருந்து ஒரு மல்டிபிள் கேரக்டர் மாறிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கூட மேலே சாகிற மாதிரி இருக்கும்ல. ஆக்சுவலாக சாக மாட்டா, அந்த கேட் செத்து போயிருக்கும். அதெல்லாம் தவிர அந்த பக்கத்துட்டு அக்காவை நினச்சிக்கிட்டா. அந்த பக்கத்துட்டு அக்காவை தன்னை மாற்றிக்கிட்டா. அந்த அக்கா என்ன படித்தாங்களோ அதே ஒரு படிச்சிருக்கா. அந்த அக்கா எந்த ரூமில் தங்கினாங்களோ இவங்க அந்த ரூமில் தங்கியிருக்கா. இந்த மாதிரி அவளே அவளை நினச்சிருக்கா. இதுதான் அந்த படத்துடைய முழு விளக்கம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இதை புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியல, ஏதாவது கொஸ்டின் இருந்துச்சுன்னா மறக்காம கேள்வி கேளுங்க, உங்கள் கமெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சி பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டாக வச்சுக்கோங்க. உங்கள் அடுத்த நாள் ஒரு ஆசமான பேர் சரிங்க. பாய் கைஸ். We'll be right back.